கிறிஸ்துவுக்கள் அருமையான கர்த்தர் தேவ ஜனமே, யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மல்கியா 4:2 வாசிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், அந்த செட்டின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். சௌபாக்கியமாக ஆசீர்வாதமான வாழ்க்கை எப்படி வாழ்வது? உலகத்திலே பாக்கியமான வாழ்வு யார் உண்டு என்றால், கர்த்தருக்கு பயப்படும் ஞானத்தின் ஆரம்பமும் வேதம் சொல்கிறது. ஒரு பாக்கியமான ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்வாங்களோ, கர்த்தருடைய கட்டளையும் கற்பனைகளை கீழ்ப்படைந்து அதுபடி நடக்கிற மனுஷன்தான் அவன் கர்த்தர் பாக்கியமான வாழ்வாக அனுசைவான், வாழ்ந்து சுகித்திருப்பான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு பயப்பட பயம், பூமி வானம் எவ்வளவு உயரமாக இருக்கோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்குமா? உன் மகனோ உன் மகளோ உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ என்னைக்கு வேதத்துக்கு பயப்படுறாங்களோ, கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, அப்பயே கர்த்தர் ஒரு பாக்கியமான வாழ்வை கர்த்தர் கொடுக்க போகிறார் அர்த்தம். அல்லேலூயா. சங்கீதம் 103:11 எடுத்து வாசிப்போம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், அவருக்கு பயப்படுற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. அவர் கிருபையும் அவ்வளவுதான் பெரியதா இருக்குமாம். வானத்துக்கும் பூமிக்கு மேலான அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க காண்பீங்க. வேதத்திலே முதல் முறையாக தேவனுக்கு பயப்பட மனுஷன் என்ற வார்த்தை கேட்டது யாருன்னா, ஆபிரகாம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயந்து அந்த கர்த்தருடைய கட்டளை ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட மனிதர் யாருனா, ஆபிரகாம். ஆதியாகமம் 22:12 வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆபிரகாம கர்த்தர் 75 தேவன் பரம கானானுக்கு போக சொல்றாரு. ஆனாலும் 100 ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ஒரு மகன் கொடுக்கிறார். அந்த குழந்தையும் பழியிட சொல்கிறார். ஆனால் அப்பையும் கர்த்தருக்கு பயந்து அந்த நடுக்கத்தோட தன் சொந்த மகன் பாராதபடி என்ன செய்கிறாரோ அந்த மகனையும் பலி கொடுத்த உடனே 17 வாசிப்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவுடனே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கும். உன் சந்ததிக்குள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப கர்த்தர் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளை கீழ்ப்படையும் போது எல்லா விதமான ஆசீர்வாதத்தை செய்வார், பெருக பண்ணுவார். அப்ப கீழ்ப்படைஞ்சவனை யோசிச்சு பாருங்க, 100 தன்னுடைய மகனை பெற்றெடுத்த ஈசாக்கையும் அந்த மகனையும் பலியிட சொல்றாரு. அப்ப சோதிச்சு பார்க்கறாங்க, அப்பையும் கீழ்ப்படுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்ய, பாக்கியமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் ஆபிரகாம். சங்கீதம் 112:2-3 வாசிங்க. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமொழிகள் 14:26 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. நிச்சயமாகவே அவனுக்கு அடைக்கலம் கிடைக்குமா? அவன் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு செய்த போது
அந்த பிள்ளைகளோட ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொள்வான். கர்த்தர் அவளோட ஞானத்தை அளவில்லாத ஞானத்தை கொடுப்பான். கர்த்தருக்கு பயப்படுத்தி ஞானத்தின் ஆரம்பம் இந்த வேதம் சொல்லுகிறது. கடைசியாக நீதிமொழிகள் 1:7 வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நம்ம யாருக்கு முதல் தேவடைய ராஜதேவி கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு பாக்கியமான வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அவர் பிழைத்த கரத்துல அவருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படைந்து கட்டளை கீழ்ப்படுகிறவன கர்த்தர் பாக்கியமான வாழ்வை கொடுத்து உங்களை உயர்த்துகிறார். அப்பேற்பட்ட வம்சத்துல முதன் முதலாக ஆண்டவுக்கு பயந்து நன்மை பெற்ற மனுஷன் யாருன்னா ஆபிரகாம். அந்த சந்தியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். நம்மளும் பிறந்துக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். மல்கியா 4:2 பாக்கியமான வாழ்வை தருவார் என்ற வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, ஏன் நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாத சொல்லிருக்கிறப்பா, எங்கள் கீழ்ப்படியாமல நாங்கள் ஞானத்தில் நாம் விழுந்து போகிறப்பா, அந்த பாக்கியமான வாழ்வை தர எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எங்கள் ஐஸ்வர்யத்தை வைத்து கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தையை கீழ்ப்படியாமல் பாக்கியமான வாழ்வை கற்றுக் கொடுத்து உங்களை வைத்துவார். God bless you. Amen.